ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். கைஸ், இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் கிட் பாக்ஸ் தான் கைஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ராக்கெட் வந்து எவ்வளோ ஹைட்டில் போகுது அப்படின்ற எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த ராக்கெட்டுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் தண்ணி எப்படி ஊற்றி எப்படி இந்த ஏரை ஃபில் பண்ணி இந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோடி. இந்த வாட்டர் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் விற்கிது, ஸோ வாங்கிறதுக்கு பெஸ்ட் வெல்லிங் கிளிக் சொல்லி இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஒன்றும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஸோ வந்து இப்படியே தான் அமேசான்லேருந்து அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. இப்படி ஸ்டிக்கரை ஒட்டி நம்ம இதை பலதான் கட் பண்ணி கத்தியில் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணோன்னு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி நம்ம வந்து ஏரை வந்து ஃபில் பண்ணி மேலே லான்ச் பண்ணோம். அவ்வளோதான், டப்பால் எதுவும் இல்லை. இந்த ராக்கெட் எப்படி வந்து லான்ச் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மேனுவல்னு போச்சுரா, தண்ணியை ஊற்றி காற்றடிச்சு பறக்க போகிறதுக்கு எவ்வளோ பெரிய மேனுவல் பாருங்க. வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கிளைம் பண்ணி புது ராக்கெட் வாங்கிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. பாக்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. பாக்ஸ் பண்ணுங்க பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இருக்குல்ல இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் லான்ச்சர் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லென்த்துக்கான டியூப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். எப்படின்னா இப்படி தான், ரொம்ப சிம்பிள் தான், அது ரொம்ப அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இதை எடுத்து அப்படி இப்படி, அப்புறம் இப்படி, இது எப்படி, இது எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்துருக்குறாங்க, இன்கேஸ் தேவைப்படுச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு சின்ன வால்வு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பம்ப்பு, அதாவது நம்ம காற்று சைக்கிள் காற்றடிப்பில் அந்த பம்ப்பு இதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணோம். ஏர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு அளவுக்கு மேலே அந்த பாட்டில் எவ்வளோ ஏர் ஃபில் ஆகுமோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாட்டில் வந்து பூட்டிங்கன்னு புஸ்கண்டு மேலே வந்து போயிடும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு இது வேணும் நமக்கு, இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட வந்து அந்த இந்த மாதிரி நீளமாக ஒன்று ஒரு வால்வுமே இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணால் இதுக்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். ஓகே, இந்த மாதிரி நீளமாக வந்துடும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இவங்க கொடுத்துருக்க ஓஸ் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணதுக்கப்புறம் ஓஸோட எண்டு இன்னொரு ரெண்டில் என்ன பண்ணுறோன்னா இன்னொரு அடாப்டர் இருக்குல்ல, இதை வந்து இதில் ஏற்றுறோம். பம்பில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ இந்த ராக்கெட்டை வந்து நம்ம அதுக்கூட சாண்டை வந்து இந்த பாட்டிலில் வந்து இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டு அண்ட் இந்த ஓஸோட எண்டில் இருக்குது பற்றியா, இதை வச்சு நம்ம இதை பாட்டிலோட மூடி வந்து க்ளோஸ் பண்ணணும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து காற்று அடித்தோம்னா அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓரளவுக்கு பாட்டில் வந்து ஃபில் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யார் தாங்க முடியாமல் பிடிக்கிட்டு புஸ்கண்டு மேலே போகும். ஓ, பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வாட்டரை ஃபில் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு, நம்ம இந்த க்ளோஸரை வச்சு நம்ம நல்லா டைட்டாக எவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணோம். அப்போ தான் இன்னும் ஃபோர்ஸ் அதிகம் கிடைக்கும், ரொம்ப லாங்குக்கு வந்து போகும் ஹைட்டுக்கு. ஓகே ஓகே, டெஸ்ட் 1. Wow! Guys, பார்த்தீங்களா எப்படி போனுச்சுன்னு, ஃபோர்ஸ் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் சம் ஹைட்டுக்கு வந்து போவோம். மறுபடியும் டெஸ்ட் டூ. சன்லைட் அதிகமாக இருக்கு, இந்த செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆகிட்டு போகுது. சன்லைட்டு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரில. ஓகே, அகைன் நம்ம ட்ரை பண்ணலாம்.
இந்த தடவை ஐட்ட பாருங்க, வேற லெவல் ஐட்டு போ. எங்கப்பா போயிருச்சு அந்த அவ்வளவு ஒரு கவர் பண்ணீங்களா? ட்ரோனை தாண்டி போயிருச்சு. எங்கடா நானும் எங்கெங்கே தேடி பார்த்துட்டு இருந்தேன். காண வேலை போயிருச்சு, வேற லெவலில் கவர் ஆனிச்சா. எங்கடா காணும்